ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இளமையாக இருந்தாலும் உங்கள் ஃபேஸில் இருக்கிற சுருக்கம் உங்களை வயசானவங்களாக காட்டும். இதனால் உங்கள் அழகு குறையிறதோட உங்கள் தோற்றத்தையும் வேறுபடுத்தி காட்டும். வீட்டில் இருக்கிற இயற்கையான பொருளை வச்சு இந்த தோற்றத்தை மறைச்சி உங்கள் ஃபேஸை நல்லா க்ளோவாக வைக்கலாம். அதுக்கான ஃபஸ்ட்டு பொருள் வந்து லெமன். லெமன் வந்து உங்கள் ஸ்கின்னில் இருக்கிற மெலானின் நிறமையை உடச்சி உங்கள் ஸ்கின்னுக்கு புத்துயிரை தருது. லெமனை குட்டி பீஸாக கட் பண்ணி பாதிக்கப்பட்ட ஸ்கின்ல அப்ளை பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே வைங்க. அதுக்கப்புறம் நார்மல் வாட்டரில் உங்கள் ஃபேஸை வாஷ் பண்ணிவிடுங்க. ஸ்கின்ல இருக்கிற புள்ளி மறையிற வரை இதை கண்டினியூ பண்ணிட்டு வாங்க. லெமனை அப்ளை பண்ணிட்ட பின்னாடி சன்லைட்டில் போகிறத அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா உங்கள் ஸ்கின்னை இன்னும் டார்க் ஆக்கிடும். உங்கள் ஸ்கின்னு சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருந்தால் லெமனோட ரோஸ் வாட்டரை மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பட்டர் மில்க். லாக்டிக் ஆசிட் அதிகமாக இருக்கிற பட்டர் மில்க் வந்து ஃபேஸில் இருக்கிற ஏஜ் ஸ்பாட்ஸை நீக்கிறதோட ஸ்கின்னை ஒயிட் ஆகுது. இதனால் ஸ்கின்ல எந்த எரிச்சலும் வராது. ஒரு கப்பில் பட்டர் மில்கை எடுத்து அதை காட்டனில் டிப் பண்ணி பாதிக்கப்பட்ட ஸ்கின்ல அப்ளை பண்ணி ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா நார்மல் வாட்டரில் உங்கள் ஃபேஸை வாஷ் பண்ணிவிடுங்க. உங்களோட ஸ்கின் வந்து ஆயில் ஸ்கின்னாக இருந்தால் இதோட லெமன் ஜூஸை மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பப்பாளி. பப்பாளியில் இருக்கிற என்சைமும் அப்புறம் ஆல்ஃபா ஹைட்ராக்சி ஆசிட்டும் வந்து உங்கள் ஸ்கின்ல இருக்கிற டெட் செல்ஸை ரிமூவ் பண்ணி புது செல்லை உருவாக்குது. பப்பாளியை வெட்டி அதோட குட்டி பீஸை பாதிக்கப்பட்ட இடத்துல அப்ளை பண்ணி ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா வாஷ் பண்ணுங்கள். இப்படி பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்ல சேஞ்சஸ் கிடைக்கிறத நீங்களே பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து கத்தாழ ஜெல். கத்தாழ ஜெல் வந்து ஒரு அலர்ஜி எதிர்ப்பு பொருள். உங்கள் ஸ்கின்னை ஸ்மூத்தாகவும் ஈரப்பதமாகவும் வைக்கும். கத்தாழ ஜெல்லை எடுத்து பாதிக்கப்பட்ட ஸ்கின்ல அப்ளை பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் அப்புறமா நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் ஃபேஸ் நல்லா பிரைட் ஆகிறத நீங்களே கண் கூட பார்க்கலாம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் உங்களுக்கு வேணும்னா எங்களோட தமிழ் டுடே சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் டெய்லியும் நாங்கள் அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து சேரும். ஓகே, பாய், தேங்க்யூ.